சூர்யா சார் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி கார் அனுப்பியிருக்காரு மேடம். வசதி கிடைக்குதுன்றதுக்காக நம்ம தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு சார் லொகேஷன் அனுப்பியிருக்காங்க, அது இங்கிருந்து ரொம்ப பக்கம் தான், நானே போய்க்கிறேன். தேங்க்யூ. சார், அனுமேடத்தை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டியா? இல்லை சார், அனுமேடம் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க சார். நடந்தா? ஆமாம் சார். நீ இப்போ எங்கே இருக்க? நான் கார் கிட்ட தான் சார் இருக்கேன். அப்போ ஒன்று பண்ணு, கார் அங்கேயே விட்டுட்டு நீ அவங்க கூட நடந்து போ. சார், ஐ மீன் அவங்க தனியாக வர வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ ஹர். ஓகே சார். குட். சூரிய பிரகாஷ் சார் ஆர்டர் மேடம், உங்களை பாதுகாப்பாக கூட்டிட்டு வர சொல்லி. நான் பாதுகாப்பாக தான் போறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க திரும்பி போங்க. சரிங்க மேடம்.
ரெடியாகி வரணும்ல. இந்த இடம் செம்மையா இருக்குல்ல. சூரிய பிரகாஷ் சார் டேஸ்டே அப்படிதான், யாரு வேணாலும் இப்படின்றதுக்குள்ள மயக்கிடுவாரு. சார் என்னை மீட் பண்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்பெஷலாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்களா? இந்த ரோஜாவை அலங்காரத்துக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்களா, இல்லைன்னா நீங்க எனக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? ஹே, இங்க பாரு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் ஓகே? முக்கியமா நான் அவர்கிட்ட பேசுறப்போ நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடைசியில என் மனசுல என்ன இருக்குன்னு அவரா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு. I just love this moment. உங்களுக்குள்ள நான் எப்ப முதல் முதல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும் சார். சிவன் கோவிலுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருச்சு சார், அந்த சிவனே எனக்கு உங்க மனசை பதிலா சொல்லிட்டாரு. நீங்க வயசுல பெரியவர், ஆனா சாரி டு சே திஸ் சார், இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்பவே ஸ்லோ. ஒருவேளை நமக்கு மத்தியில இருக்கிற வித்தியாசத்தை பத்தி நீங்க கொஞ்சம் பெருசா யோசிச்சிட்டீங்களோ, என்ன இருந்தாலும் நீங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், நானும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எதுவுமே சமமா இல்லை. சொத்து, அந்தஸ்து, படிப்புன்னு எதுவுமே நாட் ஈக்குவல். அதை எல்லாத்தையும் விட நம்ம வயசு வித்தியாசம். எனக்கு இதை பத்தி பேச கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லிட்டு போட்டுமே, அந்த பொண்ணு பணத்துக்காக தன்னை விட வயசுல மூத்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இந்த உலகம் எப்படி வேணாலும் பேசட்டும். அதனால என்ன இப்போ? ஆனா சார், உங்களுக்கு தெரியும்ல, உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் என் மனசுல என்ன இருக்குன்னு புரியும். சார், உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க மனசை திறந்து இன்னைக்கு முழுசா சொல்லிடுங்க. அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். நீங்க முழுசா சொன்ன பின்னாடி நானும் ஒன்னு சொல்லுவேன். அளவுக்கு உங்களை காதலிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது சார். வேற எப்படி இதை சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். இந்த நாள் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். எனக்கு நல்லா தெரியும் சார், நாளையிலிருந்து என் வாழ்க்கையில பெருசா ஒரு திருப்பம் வரப்போகுது. உங்க ப்ரோக்ராம் டைம் எல்லாமே மாறப்போகுது. நம்ம நினைச்சப்ப சவுக்கர்பேட்டை பஜார்ல சுத்தலாம், பானிபூரி, காஃபி, சோள கருது, மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் போகலாம். எப்போ ஒன்னாவே இருக்கலாம். சத்தியமா என் மனசை திறந்து சொல்றேன் சார், எனக்கு எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆழமா ஃபீல் ஆகுது சார். அந்த அளவுக்கு நான் உங்களை தீவிரமா லவ் பண்றேன் சார்.
அனு, உங்க குரல் எப்பவும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிதான் சில தடவை நீங்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சு திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்தா நீங்க இருக்கிறதே இல்லை. எனக்கு நானே சிரிச்சுட்டு அமைதியா இருந்துருவேன். பாருங்க, இப்ப கூட நீங்க கூப்பிடுற மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க அங்க இல்லன்னு. அனு, நான் இங்கதான் இருக்கேன். யாரும் இல்ல சார், சும்மா எனக்குள்ளேயே. Thank you, sir. Okay. அனு, சூர்யா சார் உனக்காகவே அவர் கையாலேயே டீ போட்டு தராரு. அதுவும் உன்னை மட்டும் ஸ்பெஷலா வர சொல்லி ஸ்பெஷலா உபசரிக்கிறாருன்னா நிச்சயம் அந்த விஷயமா தான் இருக்கணும். அண்ணா, சாருக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா? ரம்யா சொன்ன மாதிரி ரெட்ட சுழியா? உங்க வீட்டுல யாராவது இருப்பாங்கல்ல? இருக்காங்க. அப்ப உங்களுக்கு டீ எல்லாம் மிஸ்ஸஸ் பிரகாஷ் போட்டு தருவாங்களா? நான் தான் உங்களுக்கு போட்டு தருவேன். நான் போடுற டீனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அவங்க என் கூட இருப்பாங்கன்றத விட
நான் என் ஆஃபீஸ் டைம் தவிர மோஸ்ட்லி அவங்க கூடவே இருப்பேன்னு தான் சொல்லணும். என்ன என்னாச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? அனு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க அப்பா மிஸ்ஸஸ் பிரகாஷ் கிட்ட தர சொல்லி ஒரு சேலையை கிஃப்டா கொடுத்தாருல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வாங்க போங்கன்னா கூப்பிடுவீங்களா? ஆமா, வேற எப்படி கூப்பிட முடியும்? ஆக்சுவலி லீவ் அன்னைக்கும் அவங்க கூட இல்லைன்னா அவங்க கேட்க தப்பா கோவம் வந்துடும். இப்ப கூட எப்படியோ சம்மதிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரேன். ஆசீர்வாதமா? ஆமா, அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் இல்ல. நான் இவ்வளவு சாதிக்கிறதுக்கு அவங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அவங்க உங்களை விட பெரியவங்களா? எல்லா அம்மாவும் அவங்க பசங்களை விட பெரியவங்களா தானே இருப்பாங்க. சொல்லுங்க சார். இப்படி முன்னாடி வந்து நின்னா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அது இப்படி அவசரத்துல சொல்ற விஷயம் இல்ல. எதுக்குன்னா, I trust you. எப்படியாவது ஏதாவது சொல்லி அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சார், எப்படியாவது அவகிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுங்க சார். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பவே சொன்னேன், நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும். அப்படின்னா அவங்க பேச்சு கேட்கறது ரொம்ப முக்கியம். ஆனும் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க சார்? உங்க அப்பா அம்மா உனக்காக பார்த்துருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்.